ஞானிகளின் நாமஜபத்தை சொன்னால் அக்கணமே அருள் செய்வார்கள் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். காரணம் அது இளம்பூரியோத ஒரு பயம், கூட சாந்திருப்பார்கள். இப்ப திஞ்ஞான சம்பந்தா என்றா யார் அவன் நமது ஆசான் பேரை சொல்லுகிறான், என்ன வேணும் என்று கேட்டான். என்னையா இவன் என்ன அடிக்கடி மிரட்டிக்கிட்டு இருக்கான் பா, நான் தவத்தை முடிக்காது முடியாது முடியாது முடிக்க முடியுமா? இவன் எனக்கு அடிக்கடி அடிவுறு செஞ்சுக்கிட்டான்னா என்ன செய்வேன், நான் பார்த்துக்கிறேன்டான்டுவான். அப்போ திஞ்ஞான சம்பந்தா என்ற அளவு சுகபெரும ரேசையன் எடுத்து சுகபெரும தேவா என்ற சொல்ல மாணிக்க வாசி என்ற சொல்ல அஞ்சையில் மகனே யார் நீ, உனக்கு என்ன வேண்டும், நான் பார்த்துக்கிறேன்டுவான். புரோக்கர்மா சொல்லிகள் சார்ந்தவர்கள்லாம் எதையும் செய்வார். ஆணை பெண்ணாக்குவான், பெண்ணை ஆணாக்கும், எதையும் செய்வான். அது மாதிரி உள்ள சமயத்தில் ஞானி அழைக்கிறான். ஏனுமோ என்னப்பா என்னை வராக பார்த்த பயமாக இருக்குப்பா, என்னை நான் பார்த்துக்கிறேன்ப்பா. அது போன்ற பர பலம் அருள் பலம் உள்ள மக்கள், அருள் பலம் உள்ள மக்களை பராக்கிரமசாலிகள் அல்லது அல்லது அசுரர்கள் மூர்க்கர்கள் கிட்ட நெருங்கினால் பிரச்சனை வரும். வெஞ்சின அவனோரோடும் உருமெடியும் இன்னும். இவன் தான் மனுஷன்யா, அவன் பயப்படுறான். எதையும் செய்யப்படும் மனசப்பட்டால் செஞ்சுட்டு போகக்கூடவன் நடுங்குறான். பார்த்தா ஒல்லியாக இருப்பான், ரொம்ப மென்மையாக இருப்பான், அவன் நடுங்குவான். இது சரி, இது மனித வர்க்கம் சரியா? இடியும் இன்னும் உரிமிடியும் அத்தனை அத்தட்டிக்கிட்டு கிடக்கும், திடும் திடும் இது மின்னும் இடி இடிக்கும். இவனை கண்டா நடுங்கும். இவன் கேட்குறான், என்னப்பா மானை இது இடி இடிக்க மாதிரி திடீர் திடீர்னு இடி இடிக்குதே, நான் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் இன்னல் முடியும், இந்த மின்னல் இடியெல்லாம் நாங்கள் வெட்டுக்கணும் முழுங்கோடான்னா. அப்போ திருமண தேவான சொன்னால் போதும், சுகபெரும தேவா என்றால் சரி, திஞ்ஞான சம்பந்தா என்மோ மாதிரி ஒரு இடி மின்னலுமா இருக்குது, எனக்கு உயிருக்கு அச்சம் வரும், உயிருக்கு ஒரு இடையூறு வருமா, பயப்படாதே, அதையை நான் சரிப்படுத்தி வந்துடுவேன். அசுரர்களையும் மூர்க்கர்களையும் போக்கிரிகளையும் கட்டுப்படுத்த முடியும், அதே சமயத்தில் அச்சத்தை உண்டு பண்ணக்கூடிய இடியும் மின்னலையும் கட்டுப்படுத்த முடியும். வெஞ்சின அவனரோடும் உரிமடியும் இன்னும் மிகையான பூதம் அவையும். பூதங்கள் உண்டு, பிறக்கம் மிகனா அதிகம் அதிகமாக பூத பூதாதிகள் பூதை, அது பல போர்களத்தை வெற்றி கண்டவர்கள் பூதாதி பூதங்கள், பல முனிகள் முனிகள் பூதங்கள் இருக்குது. மிகையான பூதம் அவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகனா. ஞானிகளாக்கு தான் இது வார்த்தை சொன்னார். அடியார்னா யாருன்னா, பெரியோர்கள் உண்டு என்று நம்பி அவர் திருவடியை பூசித்து ஆசி பெற்று கொள்ள வேண்டும்னு நினைக்கிற அத்தனை பேரும் அடியானா, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் அடியார்கள். அவர்கள் என்னுடைய ஆசான என்னுடைய அடியாராக இருக்க வேண்டும். திருஞான சம்பந்தர் அழைத்தா, திருஞான சம்பந்தா என்று அழைத்தால் இப்போ அழைத்தால் என்னுடைய அடியான், எனக்கு என்னுடைய தொண்டனவன். இந்த உலகத்தில் எந்த மூலியில் இருந்து அழைத்தாலும் சரி, அவனை அருள் செய்வேன் அவனுக்கு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.